அனைவருக்கும் வணக்கம். அமிழ்தினம் இனிய மொழி, உலகத்தின் முதன்மொழி, தரணி போற்றும் நம்மொழி, சங்கம் அமைத்த இம்மொழி தாய்மொழி. மருதுமோகன் ஐயா அவர்கள் உலக செம்மொழி மாநாட்டில் சவாலியர் சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி மனோகரா தமிழ் திரையுலகில் திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படங்கள் என்ற தலைப்பில் கட்டுரை சமர்ப்பித்து உரையாற்றினர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்க்கை வரலாறும் அவரது தமிழ் கலைப்பணிகளும் ஓர் ஆய்வு என்ற தலைப்பில் ஏழு ஆண்டுகள் ஆய்வு செய்து சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். மருத்துவத்துறையில் வர்த்தக ஆலோசகராக தொழில் புரியும் இவர் தமிழ் பண்பாட்டு ஆய்வு நிறுவனம் என்ற அமைப்பில் நிறுவனரும் தலைவரும் ஆவர். இவர் இந்த நிறுவனத்தின் ஊடாக பல தொல்லியல் மற்றும் சரித்திர ஆய்வுகளை மேற்கொண்டும் பல வரலாற்று கருத்தரங்களில் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தும் உள்ளார். தென் அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், புரூனை, மியான்மர், மொரிசியஸ் போன்ற நாடுகளில் வரலாற்று ஆய்வுகளையும் நிகழ்த்தியுள்ளார். மருதுமோகன் ஐயாவினுடைய கலைத்துறையை நாங்கள் பார்ப்போமானால், மகாகவி பாரதியாரை மையமாக வைத்து இவர் எழுதிய முதல் நாடகம் ஜாதிகள் இருக்குதடி பாப்பா. இது தென் மாவட்டங்களில் பிரபலமான நாடகம் ஆகும். இவர் சிவகங்கை சீமையை உருவாக்கிய மாவீரர் சசிவர்ண தேவர் என்ற வரலாற்று நூலையும் வெளியிட்டுள்ளார். சில வருடங்களாக மேடையில் பாடிய இவர் தற்போது திரையிலும் பாடி வருகின்றார் மற்றும் இயக்குனர் மகேந்திரனின் சாசனம் படத்தில் தயாரிப்பு நிர்வாகியாகவும் பணியாற்றியுள்ளார். இவர் சின்ன திரையில் சில குறுந்தொடர்களிலும் 32 விருதுகளை வென்ற ஆர் செலியன் இயக்கிய டூலெட் என்ற தமிழ் படத்திலும் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர், தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருவரும் ஆவார். கதாசிரியர், நாடகர், பாடகர், வசனகர்த்தா, நாடக ஆசிரியர் என பன்முகம் கொண்டவர். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை அமைதியுடன் செவிமடுத்த அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. மிக்க அருமை பாதுஷா அவர்களே, அழகாக சொன்னீர்கள். ஐயா மருதுபவன் ஐயா, வருக வருக இந்த மேடை, இந்த மேடை உங்களுடையது. அனைவருக்கும் வணக்கம். என்னை அறிமுகப்படுத்தியவர் மிக இனிமையாக பேரு கேட்ட வகையில் என்னை அறிமுகம் செய்தார். என்னுடைய உரையை துவக்குவதற்கு முன், தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திட சூழ்களை வானர்களும், இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என கூறியவர் மகாகவி பாரதி. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று பாடியவர் புரட்சி கவி பாரதிதாசன். தொல்காப்பியத்தினுடைய யாப்பிலக்கணத்தில் நான்கு வகையான ஓசைகள் வருகின்றன. செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை மற்றும் தூங்கலோசை. ஒரு பேச்சு இலக்கணத்தில் இத்தனை ஓசைகளையும் கலந்து அழகுமிழற வெளிப்படுத்தியவர் நடிகர் திலகம். அவருடைய பார்வையே ஒரு மொழியாகும். அந்த மொழி அவருடைய உச்சரிப்பால் செந்தமிழ் அருவி என கொட்டியது. அது எவ்விதம் கொட்டியது என்பதை தான் நான் இங்கே உங்களுக்கு கூறவில்லை. வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம நமது பேட்டியை துவங்குவோமா? துவங்கலாம் ஐயா. தமிழ் உங்களிடம் விளையாட ஆரம்பித்து விட்டது. உங்களுடைய ஒரு பேட்டியிலே தமிழை சரியாக உணர்ச்சிகரமாக உச்சரித்த நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான் என்று கூறியிருந்தீர்கள். சிவாஜி கணேசன் காலத்திலே பாகவதர், பி யு சின்னப்பா, கே ஆர் ராமசாமி மற்றும் சில நடிகர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை விட திரு சிவாஜி கணேசன் அவர்கள், அவர்களுடைய விஞ்சி நின்ற தன்மை என்று எதை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள்? அதாவது அந்த காலகட்டத்தில் தமிழ் இசையோடு பேசினார்கள். தமிழில் உரைநடை வசனங்கள் வராத காலம். பாகவதரும் பி யு சின்னப்பா அவர்களும் அந்த வகையிலே சேர்ந்தவர்கள். இளங்கோவன் என்ற வசனகர்த்தா தமிழ் திரையுலகில் வந்த பிறகு, அதன் பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் வந்த பிறகும், கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்த பிறகும் நல்ல தமிழை திரையுலகத்திலே அறிமுகப்படுத்தினார்கள். அப்படி அறிஞர் அண்ணா அவர்கள் 1947 அவர் எழுதிய கலைவாணர் என்எஸ்கே நடித்த நல்ல தம்பி என்ற படத்திற்கும், அதன் பிறகு கிளாசிக் ஆக்டர் என்று கருதக்கூடிய கே ஆர் ராமசாமி அவர்கள் நடித்த
வேலைக்காரி, ஊரறவு போன்ற படங்களில் அவர்கள் வசனங்கள் எழுதினார்கள். நன்றாகவே எழுதினார்கள். மரக்கிளையிலே பிணம், வெந்த புண்ணியிலே வேல், சாலையோரத்திலே வேலையற்றதுகள், வேலையற்றதின் உள்ளத்திலே விபரீத எண்ணங்கள், இதுதான் காலக்குறி வேந்தே என்ற வசனங்களை எல்லாம் எழுதினார்கள். அது ஓரளவுக்குத்தான் தமிழ் மக்களிடையே சென்றடைந்தது எனலாம். அதன் பிறகு வந்த கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள், அரசலங்குமாரி, மந்திரிகுமாரி போன்ற படங்களெல்லாம் மிகச் சிறப்பான வசனங்களை எழுதினார்கள். குறிப்பாக மந்திரிகுமாரி பாம்பு தவளையை விழுங்காமல் இருந்தால், கொக்கு மீனை விழுங்காமல் இருந்தால் நான் கொலை செய்வதை நிறுத்துவேன், கொலை எனக்கு ஒரு கலை என்ற அற்புதமான புரட்சிகரமான வசனத்தை எழுதினார். நாம் என்ற படத்திலே ஆச்சரியக்குறிக்கும் கேள்விக்குறிக்கும் அதிக வித்தியாசம் இல்லை, கேள்விக்குறி சற்று வளைந்தால் அது அறிவாளாக மாறிவிடும் என்று எழுதினார். அந்த வசனங்களும் ஓரளவுக்குத்தான் மக்களை சென்றடைந்தது எனலாம். ஆனால் 1952 பராசக்தி வந்த பிறகுதான், அதையும் நடிகர் தங்கம் சிவாஜி கணேசன் கலைஞர் அவருடைய வசனங்களை உச்சரித்த பிறகுதான் அது மிகப்பெரிய ஒரு மின்சார தாக்குதல் தமிழ் திரைகளில் ஏற்படுத்தியது போல் இருந்தது. ஒரு பரவசத்தை உண்டு பண்ணியது. தமிழ் இவ்வளவு சிறப்பான மொழியா என்பதை எல்லோருக்கும் உணர்த்தியது. அதை உச்சரித்தவர் நடிகர் தினம் சிவாஜி கணேசன். ஆகையால் தான் அதற்கு ஒரு சான்று வேண்டும் அல்லவா? இப்படி நான் சொல்லலாம், சிவாஜி கணேசன் பேசினால் சிறந்த தமிழ் என்று. அந்த காலத்திலே நீள்வட்ட அந்த இசைத்தட்டுக்கள் பராசக்திக்குத்தான் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அது விற்பனையிலே மிகப்பெரிய சாதனை புரிந்தது. பராசக்தியும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. தமிழ்நாட்டின் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை காற்றிலும் இலங்கையிலே மிக அதிகமான வெற்றி பெற்றது பராசக்தி. அதை வைத்துத்தான் அது போன்ற ஒரு பேட்டியிலே நான் சொல்ல வேண்டியிருந்தது. அதுதான் காரணம். அதை நம்ம எடுத்து சொல்றதா இருந்தா நான் சொல்றேன் பராசக்தி அவர் எப்படி பேசினார் அப்படின்ட்டு. ஒரு ரெண்டு வரிகள் சொல்லுங்களேன், முக்கியமான வரிகள். நாங்கள் உங்களோட செந்தமிழில் கேட்க ஆசையாக இருக்கிறோம். கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாதவளாக அலைய விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைக்கும் வஞ்சகர்களின் குற்றமா? நாட்டிலே போலி பூசாரியில் நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா? கடவுளின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் கயவுகளின் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படும் வரை கல்யாணிகளும் குணசேகரங்களும் குறைய போவதில்லை. இதுதான் நீங்கள் வாழ்க்கை அகராதியில் எந்த பக்கம் திருப்பினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம் அப்படின்னு பேசினார் பராசக்தி. ரொம்ப அற்புதம், அற்புதம் ஐயா. தமிழ் படிப்பு ஐக்கியராஜ்யம் சோயாஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன். நிலையான தமிழ் துறையின் தேவை, நிலையான சொத்து. பராசக்திக்கு பின் மனோகரா வசனத்திற்கென்றே ஓடிய படம் என்று கருதுகிறேன், அது பற்றி கூறுங்களேன். அவர்களும் கொஞ்சம் அவர் வந்து வெடித்து கிளம்பியது வசனங்கள் என்று சொல்லலாம். அதுல வந்து புருஷோத்தம நடிகரோட தந்தை வந்து மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதுவும் அரைநொடிக்குள் கேட்க வேண்டும் என்று சொல்லுவார். அரைநொடி என்ன? அதற்குள்ளாகவே கேட்கிறேன், ஆனால் யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா? கூவும் குயில், குதிக்கும் மான், கோமதேக சிலை, கோமளவல்லி என்றெல்லாம் புகழப்படும் உன் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் இந்த கோணல் புத்திக்காரியின் கொள்ளி கண்களை, கூறிய நாக்கை என் கூறுவாளுக்கு இரையாக தந்துவிட்டு எதிர்த்தான் உண்மையும் உமக்கு பக்கத்துணையாக வந்தால் இந்த பட்டாளத்தையும் சூறையாடிவிட்டு சூனியக்காரிக்கு ஆளவற்றும் சுழற்றியவர்களை சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் என்று என் அன்னையிடம் ஓடி சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். தயார்தானா? புருஷோத்தமர் போரிலே புலி, வாளெடுத்தால் வையம் கலங்கும், அவராய் இப்படி பயப்படுகிறார்? பாவம், வேலின் கூர்மையை பரிசோதித்த விரல்கள் இந்த வஞ்சகியின் விரல்கள் அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கிறது? கோட்டை கொத்தளங்களை இணைத்து கிடந்த உள்ளம் இந்த குட்டிச்சுவரின் நிழல் அல்லவா குளிர்ச்சி காணுகிறது? அவர் பேசாதே, அவங்க அம்மா தவற சொல்லுவார். அப்போ புருஷோத்தமரே, மானம் ஒன்றே நல்வாழ்வனை கொண்டு வந்த மரவேந்தர் பரம்பரையில் மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், மாசற்ற மாணிக்கம், மாற்று குறையா தங்கம், அவர்களை அவதூர் கூறிய உமது அங்கங்களை பிளந்தறிவேன், இந்த துரோக பேச்சுக்கு உண்மை தூண்டிவிட்ட அந்த துர்த்தையின் உடலை துண்டாடுவேன், நெஞ்சிலே துணிவிருந்தால், தோளிலே வலுவிருந்தால் எடுத்துக்கொள்ளும் உமது வாளை, தடுத்துக்கொள்ளும் உமது சாவை, இந்த தழுக்குக்காரியின் குலுக்கு சிரிப்பிடன் இது கோழையாகிவிட்டிருந்தால் ஓடும், புறமுதுகிட்டு ஓடும், புறநானூற்றின் பெருமையை மறைக்க வந்த புழுதி காற்றே ஓடும், ஓங்காரம் விட்டு ஓடும், கலிங்கத்து பரணியை மறைக்க வந்த காரிருளே கால் பிடரில் ஈடுபட ஓடும், ஏன் அவமானமாய் இருக்கிறதா? என் அன்னையை தூஷித்த சின்னஞ்சிறிய புழுவே,
ஏ ராஜ விக்கிரகமே அப்படியே நில்லும், அசையாமல் நில்லும். இந்த நாசகாரிய நரம்புகளான உனக்கு வாழை சூட்டுகிறேன். முல்லை சிரிப்பின மகிழ்வீரே மோக போதையிலே அந்த பல்லை எடுத்து உனக்கு அபிஷேகம் செய்கிறேன். பார் பார் பத்தினி கண்ட படுவாவி பார், நீயும் உன் பஞ்சனை ராணியும் படும் பாட்டை பார். அப்படி அல்ல, ஒரு சின்ன ஒரு நிகழ்வு இருக்கியா, ஒரு வித்தியாசமான நிகழ்வு. நடிகர் சிவாஜி கணேசன் வந்து தெலுங்கு மொழியில ரொம்ப அற்புதமா பேசக்கூடியவர். அது ஏற்கனவே அந்த படத்தை இயக்கிய எல்வி பிரசாத்துக்கு தெரியும். இந்த படம் அந்த கோர்ட்டு சீன் வந்து மனோகரா சிவாஜி கணேசன் தவிர, ராஜகுமாரியை தவிர, பெரும்பான்மையான மக்கள் அந்த அந்த காட்சியில நடித்துக் கொண்டிருந்த நடிகர்கள் எல்லாம் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். ஆனா எல்வி பிரசாத் என்ன கேட்டார்னா, சிவாஜி கிட்ட உங்களுக்கு தெலுங்கு தெரியும், இந்த காட்சியை அப்படியே இந்த கோர்ட்டு சீன் மட்டும் உங்களால திருப்பி தெலுங்குல பேச முடியுமான்னு கேட்டார். எப்படி இருந்திருக்கும் எல்லாத்துக்கும் இந்த இந்த காட்சியை எடுக்கிற பத்தி எல்லாரும் அந்த அரங்கத்துல பரவிச்சு, அதுல பல பேர் வேணும்னே இதெல்லாம் நடக்கிற காரியமா ஏன் டைரக்டர் ரிஸ்க் எடுக்கிறான்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் டிஆர் மட்டும் அவங்களுக்கே உரித்தான அந்த அழகான புன்னகையை புகழ்ச்சிட்டு பேசாம இருந்தாங்க. எஸ் எஸ் ராஜேந்திரன் மட்டும் அநேகமா கணேசன் பேசிடுவாருன்னு சொன்னாரு. உடனே வேதி பிரசாத் எப்படி பேசலாமா கணேசன், உடனே பேசுறாங்க, ஓய்வெடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு பானமோ அதுவும் அழிஞ்சிட்டு அந்த சங்கிலியான பிணைத்து அந்த அந்த அரங்கத்துக்கு நுழையிற கோர்ட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அந்த வாசல்ல இருந்து சங்கிலியை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. வந்து நிக்கிறவர், இப்ப நான் பேசின வசனங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே அத்தனை வசனங்களையும் மீண்டும் தெலுங்கில் பேசினார். இது வந்து உலகத்தில் எந்த நடிகரும் செய்ய முடியாத சாதனை. இது உலக சாதனை என்றே நான் கூறுவேன். ரெண்டு மொழியிலும் பெரும் புலமை இருந்தால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியம். அதுவும் சிவாஜி அவர்கள் அதே துணியில் அதே உணர்ச்சி பூர்வமாக பேசியிருப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. உண்மையாவே இது ஒரு சிறப்பு தகவலாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். தமிழ் என்றால் சங்க இலக்கியம். சங்க இலக்கியங்களை தழுவிய வசனங்களை சிவாஜி கணேசன் எந்த படத்திலாவது பேசியிருக்கிறாரா? பேசியிருக்காரு. அதாவது கெடுகை இவள் சிந்தைன்னு ஒரு பாடல் வரும், உக்கூர் மாசாத்தியார் பாடல், புறநானூற்று பாடல். பாடலை ஒட்டி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கலைஞர் அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் ராஜாராணி என்ற படத்துல சேரன் செங்கிட்டுவன் என்ற ஒரு ஊரங்க நாடகத்தை எழுதியிருப்பார். அதுதான் சிவாஜி கணேசன் பேசிய வசனங்களிலே மிக நீளமான வசனம். அந்த வசனங்களை ஒரே டேக்ல எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு ரீல் என்பது 900 அடி. சிவாஜி கணேசன் அவர்கள் பேசிய ஒரு டேக்ல பேசின வசனங்கள் வந்து 810 அடி. இந்த 810 அடியையும் ஒரே டேக்ல பேசினாருங்கிறத முதல்ல நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதை அவரு பேசியிருப்பாரு. அது வந்து அந்த ஒரு சமநிலையில ஓட நதி மாதிரி ஓடுமே அந்த தூங்கல் ஓசை, நான் இந்த ஓசை தூங்கல் ஓசை டைப்ல அது இருக்கும். ராஜஸ்லோச்சனா நிற்பாங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நிற்பாரு, கேமரா ஸ்டாட்டிக் பொசிஷன்ல வச்சிருப்பாங்க, சிவாஜி கணேசன் மட்டும் அப்படி மூவ் பண்ணிட்டே இருப்பார். அப்போ வந்து ராஜசுலோச்சனா சொல்லுவாங்க, கதையொன்று சொல்லுங்களைத்தான், சொல்லட்டுமா, சோழன் மகளை சேரன் மணந்தான், அந்த சேரனுக்கு ஒரு செல்வன் பிறந்தான், அந்த செல்வன் இந்த சிலையை மணந்தான். தெரிந்த கதை தானே, நடந்த கதை கூட, நடக்காத கதையொன்று சொல்லுங்களைத்தான். புறநானூற்றிலிருந்து போதும், வீரக்கதை தானே, இல்லை வீரத்தை மணந்த காதல் கதை. தந்தையையும் தன் கணவனையும் களத்தினரே பறிகொடுத்த தமிழகத்து பெண்ணொருத்தி தன் மைந்தனையும் போருக்கு அனுப்பிய புறக்காட்சி கொஞ்சம் கேளேன் வேண்பாள், நானே எழுதியிருக்கிறேன் புதிய நடனம். காவிரி தந்த புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் குடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் தாய்நாடு பாக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என கேட்டு தணல்வியில் மெழுகானால் தமிழகத்து கிளியொருத்தி. அனல் கக்கும் விழியுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவன் வந்திட்டான், புனல் போக்கும் விழியாலே போர் செய்தி தந்திட்டான், தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் அன்பியே என்று கேட்டான். இல்லை அன்பா, முல்லை சூழ் இந்நாட்டிலோர் படைவீரர் குறைந்து விட்டால் நல்ல ஆடையில் கேசல் பட்டது போலன்றோ, தடையின்றி நுழைவரே என எண்ணினேன், அடைபட்ட கண்ணீர் அணை உடைத்ததத்தான் என்றான். அவன் புகைவிட்டு கிளம்பும் ஒரு புலியென, புகைவிட்டு குமரும் ஏறி மலையென, பகை வெட்டி சாய்க்கும் வால் எடுத்தான், சூடு உரைத்தான், சுக்கு நூறுதான், சூழ்ந்து வரும் பகை என்றான், நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். அந்த நங்கையும் நடந்தெடுக்க கண்ணே என்றான், திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும், இப்போதே இந்தா ஒரு முத்தம் என்று கொடுத்தான். பின் தொடுத்தான் பகைவர் மீது பாணம், போர் 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 எனவே முழங்கிட்டு முரசவழி, பார் 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 அந்த பைங்கிளையின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரமாறன,
பட்டாளத்து வீரரெல்லாம் வியந்துரைத்தனர். அந்த கட்டாளும் கண்தாளும் கண்வழியே சிரித்திருந்தான். களத்தினிலே அத்தானுக்கு கிடைத்து வரும் அடுக்கடுக்கான வெற்றிகளை கேட்டுவிட்டேன். வேல்கள் பிடிபட்டன, எதிரியின் குதிரை கால்கள் உடைபட்டன, கோட்டைகள் பிடிபட்டன. இவன் குற்றவன் கொட்டும் பேரிகை கூட இடி என கேட்குது கேட்குது என குதித்திட்டார், புதுப்பன் அமைத்திட்டார். வீரர்கள் வந்தனர், வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வீட்டோரத்து தோழிகள் வந்தனர், வெற்றி நீட்டோடை வாசித்து மகிழ்ந்தனர். அப்போது ஏனந்த மனிதன் வந்தானோ அந்த இளவு செய்தி சொல்வதற்கு, என்னருமை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே, களச்செய்தி கடைசி செய்தி கேளென்றான். அந்தோ மாவிளை தோரணம் கட்டி மணவிழா வேலைகளிலே ஒன்றானும் என்று சொன்ன மணாளன் நல்ல மார்பிலே வேர்ந்தாங்கி சாய்ந்து விட்டான். அச்சடித்த தமிழ் பதுமை, ஆவி போன பின்பும் வாழும் உயிரினங்கு கொத்தாமல் கொத்திவிட்ட கொழுஞ்சாமை வலித்தால் இழித்துரைத்தான். பணிவெல்லும் வழிகாட்டி பணவெல்லும் மொழி பேசி பள்ளியறை கவிவாடும் நாளெல்லாம் வீண்டானோ, இனி இது தூங்காத கண்டானோ என்று மயங்கி வீழ்ந்தான். வீழ்ந்துபட்ட அவள் செவிகளில் வெற்றி வேகத்தால் வேற்றி நாட்டரசர் தட்டு முரசம் பட்டதுதான் தாமதம், கெட்டதுதான் கெட்டது நமது குடி, முழுவதும் பட்டொழிந்து போகட்டுமே, மட்டிலா புகழ் நாட்டிற்கும் அன்றி வீட்டிற்கே வாழ்வேன் என்றான். வட்டியலினால் நாளி பார்க்கும் விதங்கண்ட தமிழ்நாட்டு மாரரசு அத்தியின்றி கல்வி கற்கடைய ஆலமத்திலே ஆசானிடம் சென்றிருந்தான் நினைவு கொண்டான். அங்கு சென்றான், அம்மா என்று அழைத்தபடி ஓடி வந்தான் அழகுமிழும் மழலை மொழி. அப்பா தாத்தா குரு திரும்பினாரோ என்று கேட்டான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார், என் மகனே நீயும் வருகை என்று அழைத்தான். வந்து நின்றான் குளக்குழுந்து, எரிந்து கொண்டே கூறுகின்றாள் குளவிளக்கு, தம்பி எதிரியின் படையெடுப்பான், தலை உதிர்த்து விட்ட மரமாய் போய்விட்டதானா நமது குடும்பம், கவலை இல்லை, களம் சென்றார் மாண்டார், இந்த நிலம் உள்ள வரையில் மானம் காத்தார் எனும் பெயர் கொண்டார், நீ உன் தோளிலே வளம் உள்ள வரையில் பகையை தேடு, பரணி வாடு, இது உன் தாய் திருநாடு என தலைமகன் தன்னை தாவி அணைத்து சீவி சிங்காரித்து இரத்த காவி பிடிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே செரும்புனை நோக்கி என்று அனுப்பிவிட்ட புற காட்சிதனை போற்றி பாடாதார் உண்டோ பூமகளே இந்த இடத்து. அப்படியே நிச்சயமா எனக்கு தெரிகிறது, உங்கள் முன்னால் ஒரு டெலிபிரிண்டரோ ஒரு கத்தை கத்தையாக காகிதங்களோ கிடையாது, உள்ளத்து அருவியிலிருந்து அப்படியே குற்றாலம் போல கொட்டுகிறது. அதை அப்படியே நீங்கள் சரளமாக சொல்வது, இது உங்களுக்கு மட்டும் பெருமையில்லை, சிவாஜி அவர்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கின்ற பெருமையாகவே நினைக்கிறேன். மேலும் தமிழுக்கு இந்த தமிழ் எத்தனை இனிமையாக இருக்கிறது என்பது இந்த செவிகளுக்கு ஒரு விருந்தாக நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், மிக்க நன்றி. இதோட ஐயா இதுல இது இது சம்பந்தமா ஒரு விஷயம், ஒரே டேக்ல பேசிடுறாரு, 810 பேசிடுறாரு, பேசி முடிச்சவங்க அந்த இயக்குனரும் அந்த கேமராமேன் தனியாக சென்று பேசுகிறார்கள். சிவாஜி கணேசன் கேட்கிறார், என்ன என்ன பேசுறீங்க, என்ன தப்பாயிடுச்சான்னு கேட்கிறாரு. இல்லை பக்கத்து அரங்கத்தில் வந்து ஒரு ஜென்ரேட்டர் ஓடியதுனால உங்களுடைய வசனங்கள் ஒளிப்பதி ஆகணும், உங்களோட காட்சி மட்டும் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு. அப்போ என்ன செய்யலான்னு, நீங்கள் இன்னொரு தரம் பேசணும் அப்படின்னு, இன்னொரு தரம் பேசுறதுன்னா தயவுசெய்து எல்லாமே யோசிச்சு பார்க்கணும். திரும்பி ஒரு வாங்க வணக்கம் சொல்றதே நம்ம ஒரே மாதிரி 2-3 தரம் சொல்ல முடியாது. ரெண்டாவது இவருடைய வாய் உதட்டசை வந்து அந்த ஃபிலிம் ஓரமாக இந்த எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் மாதிரி அது பதிவாயிருக்கு. அப்போ அதுக்கு வந்து சின்க்ரனைஸ் ஆகணும்னா மீண்டும் அதே மாதிரி ஒரே டேக்ல எல்லா வார்த்தைகளும் சிவாஜி சரியாக உச்சரித்தால் மட்டுமே அது சாத்தியம். ஆனால் சிவாஜி என்ன சொல்லியிருக்காரு, இப்போ நீங்க பக்கத்து அரங்கத்துல எல்லாம் எதுவும் தொந்தரவு இருக்கான்னு பார்த்துட்டு வந்துருங்க, நான் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. பேசுறேன்னு சொன்னா அங்க ராஜேஷ் லோச்சனா கிடையாது, இவரும் மேக்கப் போடுறது கிடையாது, அரங்கத்துல அவர் மட்டும் அப்படியே அதோட வாய்ஸ் மட்டும் கேட்கிற மாதிரி அவர் எப்படி வந்து ஒரிஜினல் டேக்ல எந்த இடத்துல இருந்து நடந்து இப்படி போய் எங்க திரும்பி பேசினாரோ அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க பீம் சிங் அப்படியே நெஞ்செல்லாம் படபடக்க பார்த்துட்டே இருந்திருக்காரு. 10 அடி, 20 அடி, 30 அடி, 100 அடி, 200 அடி, 300 அடி, 400 அடி, 700 அடி, கடைசியில் 810 அடிய ஒரு தவறு இல்லாமல் மீண்டும் ஒரே டேக்கில் பேசிய ஒப்பற்ற நடிகன் சிவாஜி கணேசன். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே. ஆமா, இப்படிப்பட்ட சாதனையிலாம் சிவாஜி கணேசன் இந்த இந்த செந்தமிழை இது கேட்டுதான் எல்லாருமே உங்களுக்கு வந்து நான்லாம் முதல் வகுப்பு படிக்கும் போது 5 வயசு தான் சேருவேன், ஆனா நான் 4 வயசுலயே சிவாஜி கணேசனை பார்த்து தமிழ் பேச கத்துக்கிட்டேன். இப்படி எத்தனை பேர் கத்துக்கிட்டாங்களோ, எவ்வளவு பேர் தமிழ சரியா உச்சரிக்கணும், அது சிவாஜி கணேசன் படத்தை பார்த்தா போதும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் தான் நம்மளுடைய இருந்தாரு. தமிழ் படிப்பு ஐக்கியராஜ்யம் சுயாஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன். நிலையான தமிழ் துறையின் தேவை, நிலையான சொத்து. இந்த கேள்வி முதல் கேள்வி சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இன்னும் கேளுங்க கேளுங்க.
இல்ல உங்கள்ட்ட முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன், ஆனா நடுப்புற இந்த கேள்வியை கேட்டாதான் சரியா இருக்கும்னு எனக்கு அப்புறம் தோணினது. சரி, அதனாலதான் இப்ப கொண்டு இந்த கேள்வி கேக்குறேன். சிவாஜி கணேசன் அவர்களை பத்தி ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் வாங்கணும் அப்படிங்கிற அந்த பொறி உங்கள்கிட்ட எப்ப துவங்கியது? அது சொல்றதா இருந்தா, என்னுடைய 4 வயதுல நான் முதன் முதல் பார்த்த படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். 4 வயசுல இப்ப வீட்டுக்கு வந்தேன்னா பேச ஆரம்பிச்சிருக்கேன் அவருடைய வசனங்களை. சிவாஜி கணேசன் ஒரு முறை சொல்லுவாரு, வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி நீங்க அதை இப்படி சிறப்பா நடிக்க முடிஞ்சுன்னு கேட்டப்ப, 7 வயதுல வீரபாண்டிய கட்டபொம்மன் எனக்குள்ள உள்ள பூந்துட்டான்னு பேட்டி கொடுத்தாரு. ஆனா நான் சொல்றேன், எனக்கு 4 வயசுல சிவாஜி கணேசனும் உள்ள பூந்தாரு, வீரபாண்டிய கட்டபொம்மனும் உள்ள வந்துட்டாரு. அதன் பிறகு அப்படி டெவலப் ஆகிட்டே வந்துச்சு. நான் அப்புறம் எப்படியாவது இவர் இதை ஆராய்ச்சி வேணுமே நினைச்சேன். அப்ப எனக்கு நான் வெறும் பட்டப்படிப்பு மட்டும்தான் இருந்தாலும் அதை எப்படி ஆய்வு பண்றதுன்னு தெரியாம இருந்தது. 1980ல் சிவாஜி கணேசன் அவர்கள் மதுரைக்கு வந்தாங்க, சந்திச்சு உங்களை பற்றி ஆய்வு பண்ணணும்னு நினைச்சோன்னே அவர் பண்ணிடுவியான்னு கேட்டாரு. எனக்கு அப்பவும் சாதாரணமா தான் இருந்தது. அதன் பிறகு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தொழில ஆரம்பிச்சனால ரொம்ப வருஷமா கேப் இருந்து போச்சு. சோ என்னுடைய 55வது வயதில் இனிமே சிவாஜி கணேசன் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றும்னு சொல்லிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில போய் நான் எம்ஏ ஜாயின் பண்ணேன். அப்புறம் எம்ஃபில் ஜாயின் பண்ணேன். எம்ஃபில் ஜாயின் பண்ணிட்டு பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணும்போது அவங்க கொஞ்சம் கொடுக்க யோசிச்சாங்க. அப்போ செம்மொழி மாநாட்டில் என்னுடைய உரையை கேட்ட பிறகு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்து அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு, நான் முனைவர் பட்டத்துக்கு அப்ளை பண்ண எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சென்னை பல்கலைக்கழகத்துலேன்னு சொல்லிட்டேன். அது பேப்பரில் வந்துடுச்சு. உடனே வைஸ் சான்சலர் அலுவலகத்துலேருந்து எனக்கு தொலைக்கவிசி அழைப்பு வந்து உடனடியாக எங்களை வந்து பாருங்கன்னாங்க. இந்த மாதிரி பத்திரிகையில் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் இடம் தர்றோம், படிங்கன்னு சொன்னாங்க. அதன் பிறகு நான் படித்து ஒரு 7 வருடங்கள் ஆய்வு செய்து செஞ்சேன். இது சிவாஜி கணேசன் எனக்குள்ள என் நாடிய நரம்பெல்லாம் உள்ளே புகுந்துட்டனால அவரை ஏதாவது ஒன்று செய்யுமே, நம்ம ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணி அவருடைய வாழ்க்கையில், அதாவது ஒருத்தர் மேடையில் கூட சொன்னேன், சிவாஜி கணேசனுக்கு இணையான மனிதனாக என்னை நான் கருதவில்லை, அவர் காலில் ஒட்டின தூசிகளில் நானும் ஒரு தூசுவாக இருந்தால் போதும், அப்படிப்பட்ட ஒரு மகா நடிகன். அந்த மடிகளை ஆய்வு பண்ணி முனைவர் பட்டம் பெறுவதற்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சுங்கிறது நான் ரொம்ப பெருமையாக கருதுறேன். இதுதான் என்னுடைய பின்புலம். இல்லை, மிக கேட்பதற்கே மிக அருமையாக இருக்கிறது, பெருமையாகவும் இருக்கிறது. ஏன்னால் மேலை நாடுகளில் ஒவ்வொரு அறிஞர்களை பற்றியும் நிறைய நிறைய பேர் ஆராய்ச்சி செய்து அதை ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய மிகப்பெரிய கலைஞன், நம் உலகம் போற்றும் கலைஞன், தமிழ் தாயின் தலைமையர்களில் ஒருவராக இருக்கும் சிவாஜி கணேசனை பற்றி இது போல ஒரு ஆராய்ச்சி செய்து அவருடைய பெருமையை உலகெங்கும் பரவ செய்ததற்கு நிச்சயமாக நீங்களும் ஒரு துணையாக இருந்திருக்கிறீர்கள். நிச்சயம் அதற்கான வாழ்த்துக்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள். தமிழ் படிப்பு ஐக்கியராஜ்யம் சோயாஸ் யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டன். நிலையான தமிழ் துறையின் தேவை, நிலையான சொத்து. சொல்லுவீங்களே, இதுதான் உங்க நாகரிகமா? ஏன்னா அவங்க டைவர்ஸ் பண்ற ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. அப்ப சிவாஜி இப்படி பார்த்து கேட்டேன், நாகரிகத்தை பத்தி என்கிட்டயா பேசுற? உலகத்துக்கே நாகரிகம் கத்துக் கொடுத்த நாட்டுல பிறந்த மனத்தமிழண்டி நானு, கண்டதே காட்சி, கொண்டதே கோணும், பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு அலையிற பண்பு கெட்ட ஜென்ம நான் இல்ல. அந்த காலத்துல நம்ம நாட்டு பெரியவங்க வியாபாரத்துக்கு வெளியே போனாங்கன்னா நம்ம நாட்டு நாகரிகத்தை வெளிநாடுகள்ல பரப்பிட்டு வந்தாங்க. இப்ப வெளிநாட்டுல படிக்க போறேன்னு சிலதுகள் நாகரிகங்கிற பேரால எதையோ கத்துக்கிட்டு வந்து நம்ம நாட்டுல பரவ விட்டதுதான் இங்க தேவைகள் அதிகமாகி போய் வறுமை, திருட்டு, பசி, பட்டினி, விபச்சாரம் எல்லாம் பெருகி போய் பட்டணமே கெட்டு போச்சு. அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் தமிழ்நாட்டின் நாகரிகத்தை மட்டுமல்ல இந்திய கலாச்சாரத்தை காப்பாத்திட்டு வர்றது எங்க பட்டிக்காடு. உயிரே போனாலும் உங்க நாகரிகத்தை எங்க பட்டிக்காட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன். அந்த பட்டிக்காட்டுல பிறந்த என்கிட்ட நாகரிகத்தை பத்தி பேசுற, ஓடி போ அப்படின்னு சொல்லி அந்த நாகரிகத்தை பண்ணி அவர் பேசுற விதம், அவருடைய உடல் மொழி திறனும் அந்த காட்சியில ரொம்ப பிரமாதமான காட்சியா இருக்கு. அது வட்டார வழக்கு. அது மாதிரி தேவர் மகன்ல அவர் வந்து முதுகுளத்தூர் கடலாடி சாயல்குடி இந்த பகுதியில மிக அதிகமாக வாழக்கூடிய அந்த மறவர் சமுதாய அந்த மக்களுடைய மொழியைத்தான் அவர் பேசுவார். அதுல வந்து கமலஹாசனும் இவரும் சந்திப்பாங்க இல்லையா, அந்த ஒரு காட்சியில அவர் சொல்ற, சக்தி ஆஸ்பத்திரி போனீங்களா? ஆமா. கோவில் கும்பிடுறதுக்குதான் இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ இந்த ஊரை நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டேயா, அதுக்கு தண்டனையா? நான் அந்த ஊரை விட்டே ஊரை விட்டு போறீங்களா? செஞ்ச தப்புக்கு பரிகாரத்தை தேடுவீங்களா? ஊரை விட்டுச்சு போறேன்னு சொல்றீங்களே,
நீங்க பெருசா படிக்கிறதுக்கு இந்த காட்டுலையும் மேட்லையும் வேலை பார்த்தேன் காட்டு போயிடுங்க. அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? ஏதா செய்யுங்க, அப்புறம் போங்க ஹோட்டல் வைங்க, அந்த தெலுங்கு சக்கரத்தை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. என்ன இப்போ இல்லையா? இந்த 200 வருஷமா பின்தங்கி இருக்கிற இந்த ஊர்ல நான் படித்த படிப்பு வீணர், 200 வருஷம் பின்தங்கி தான் இருக்கும் ஒத்துக்கிறேன். ஆனா 2000 வருஷமா அருவாளையும் வேல்கம்பு தூக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல் என்று சித்தனை பயலுங்க நம்ம பயலுங்க. ஆனா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படைக்கு ஆள் வேணும் என்று சொன்னவன முத வரிசையில நின்னவன் நம்ம பையன். அதம் இல்ல உடனே வேல்கத்தியை தூக்கி போட்டு வான்னு சொன்னா எப்படி வருவான்? விஞ்ஞானம் பேசவான்னு கூப்பிடுறியே எப்படி வருவான்? நீ படிச்சவனாச்சே, அவன் மெதுவாத்தான் வருவான். கூட்டிட்டு வா, மெதுவா கூட்டிட்டு வா. எப்பயா வருவான் மெதுவான? அதுக்குள்ள என் உயிரை பெறும், செத்துப்போ. என் உயிரே போயிரும் பாரு, போ செத்துப்போ. எல்லா பயமுள்ளையும் ஒரு நாளைக்கு சாகிறதான், வாழ்றது முக்கியம்தான். ஆனா வாழ்ற வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கணும். அதுதான் வித விதைச்சுன்ன பழம் சாப்பிடலான்னு நினைக்கலாமா? நான் விதைப்பேன், இப்ப நீ சாப்பிடுவேன், நீ விதைச்சு உன் மகன் சாப்பிடுவான், அவன் மகன் சாப்பிடுவான். இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது, அதனாலதான். இல்ல என்னை விட்டுருங்க ஐயா, நான் ஊரை விட்டு போறேன், போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. அப்பதான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பெருமையா இருக்கு. ஏதா யாரா இங்க? இங்கதான் இருக்கேன் ஐயா. இதை ஊருக்கு போகணுமா? வியாபார விஷயமா? டிக்கெட் எடுங்க, ஒரு 10 நாள் கழிச்சு எடுக்கலாங்களா ஐயா? ஏன்ப்போ ஒரு 10 நாள் கழிச்சு போக கூடாதா? நான் பெத்த மகனை நீ பக்கத்திலேயே வச்சு பாக்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்க கூடாதா? நீ ஊரெல்லாம் சுத்திட்டு வரும்போது ஐயா செத்து விட்டா என்ன செய்வேன்? இல்லையா, நான் உங்களையும் கூட்டிப்போம். இந்த கட்டை இங்கேயே விழுந்து வெந்து சாம்பல் ஆகுமே தவிர என்னை வேறொரு சாச்சிடாதீங்க இப்போ அப்படின்னு அந்த தேவர் மூலம் அந்த மறவர் சமுதாய மக்களுடைய வட்டார வழக்கு மொழியை அவர் ரொம்ப அற்புதமா பேசினாரு. அதே மாதிரி முதல் மரியாதை பாரதி ராஜா இயக்கத்துல அவர் அதை பேசியிருப்பாரு. அதுல பொறுப்பில்லாத மருமகை மகளை கட்டியிருப்பான், ஆனா வந்திருப்பான். அந்த 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 வட்டார வழக்கு மொழி வந்து பிரமலை கள்ளர்கள் என்ற ஒரு பெரிய பெரிய ஆக்ரோஷமான ஒரு ஒரு இனம். ரொம்ப வருஷமா அவங்க வந்து அப்படியே தான் இருக்காங்க. அவர் ரெக்லமேஷன் டிபார்ட்மெண்டே ஃபார்ம் பண்ற அளவுக்கு இருந்தாங்க. அந்த இனத்தை சேர்ந்த அந்த கதையை அந்த இனத்தை சேர்ந்த பாரதி ராஜா அவர்கள் எடுக்கும்போது சிவாஜி கணேசன் நடிச்சார். அதுல பாத்தீங்கன்னா அவர் அதுல வட்டார வழக்கு ரொம்ப பிரமாதமா பேசியிருப்பார். அந்த ஊருக்காரங்களை ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அவன் மருமையை வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு ஏதாவது பணம் கொடுங்க, நான் வியாபாரம் பண்ணணும் அப்படிம்பாரு. அது சிவாஜி வந்து கோபமாக இருப்பார். அப்போ பக்கத்து ஊர் ஊருக்கு வீட்டுக்கார் சொல்லுவார், சரி விடுங்க பெருசு, ஏதோ மாப்பிள்ள வந்திருக்காரு வியாபாரம் பண்ணணும்னு சொல்கிறாரு, அவருக்கு ஏதாவது பண்ணி ஏதாவது வழி பண்ணுங்க. அது சரி மாமு, இதுவரைக்கும் பண்ண வியாபாரம் அது என்னாச்சுன்னு சொல்கிறேன். அது வந்து உனக்கு மாப்பிள்ள சொல்லுவார், நான் என்ன வியாபாரம் பண்ணாமல இருந்தேன், உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, உமி விற்க போனால் காற்று அடிக்குது, நான் என்ன பண்ணுறது? அது சரி இல்லையே விடப்ப, நடந்ததெல்லாம் நினைச்சா ரோமதோரம் குத்திக்கிட்டு நிக்குது. இதுவரைக்கும் நான் ஒருத்தன் தான் உனக்கு மாமனார் நினைச்சேன், என் பொண்ணுதான் உனக்கு மனைவி நினைச்சேன், ஓ உசிலம்பட்டியில இருந்து கோச்சவடி வரைக்கும் உன் கூத்தி அருகித்தி போன அடிக்குத, காலி பேச வந்துட்டா பேச அப்படின்னு அவரு அவரு வந்து பேசல. அந்த ஸ்டைல் வேட்டியை மடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். இதெல்லாம் வட்டார வழக்கு மொழியில இது வந்து இந்த நல்லா பாத்தீங்கன்னா பட்டுக்காடா பட்டணமா பாக்குறதுக்கு மாட்டு வண்டி 2500 மாட்டு வண்டி மதுரைக்குள்ள வந்து டிராபிக் ஜாம் ஆகி ரசிகர்களுக்கும் போலீஸ்க்கும் அடிதடி ஏற்பட்டு அப்படி நடந்த ஒரு இது. அதே தான் முதல் மரியாதைக்கும் அந்த மாதிரி, அதே மாதிரி தான் தேவர் மகனுக்கும். இன்னைக்கும் தலை சிறந்த படங்கள் இந்த படங்கள்லாம் அப்படியே இருக்கு. அதுலதான் இதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் இந்த வட்டார வழக்கு மொழியில அக்ரஹார தமிழையும் சேர்த்துக்கலாம். அதாவது சிவாஜி கணேசன் வந்து 24 மணி நேரமும் விடாம நான் வெஜிடேரியன் சாப்பிடுற ஒரு ஆளு அவர். எப்படி ஒரு பிராமண கதாபாத்திரத்தை ஏத்து நடிக்கிறத நினைச்சு அக்ரஹாரத்துல இப்படி ஒரு பிராமண வாழ்ந்திருக்கவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் வியட்நாம் வீடுல அது பாத்தீங்கன்னா அந்த முதல் காட்சியிலே அவங்க அம்மா படம் இங்க மாட்டிருக்கோம். அந்த படம் யாருடைய படம் கேட்டீங்கன்னா ஆனந்த விகடன் உரிமையாளர் எஸ் எஸ் வாசனுடைய தாயாருடைய படம். இந்த நாடகத்தை முடியாது அரங்கேற்றம் பண்ண ஆமா இவர் அதுல நாடக பேசுறாரு. அதுல நான் யாரிடி இதோ இந்த போட்டோல இருக்காளே இந்த துர்பாகியவதி, இவ பெற்றெடுத்த ஒரே பிள்ளை தான் அடியே, எங்க அம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சாதாரண சமயக்காரி தானடி, தினம் 3/4 ரூபா காசுக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டான், வீடு வீடா அடுப்படியில விறகா வந்தாலே பாத்திரம் தேய்க்கும் போது தானும் செஞ்சாலே, எதுக்காக அந்த சமயக்காரியோட புள்ள இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வரணுங்கிறது தானடி, என்ன போல ஏழை பிள்ளைங்களுக்கு எதிர்காலமெல்லாம் தாயார் கையில தான் இருக்குது நிரூபிச்சுட்டு போயிட்டான் பாவம்,
செடியை மரமாக்கினாலே தவிர நிழலுக்கு கூட ஒதுங்காம போயிட்டான் அப்படி ஒரு கட்டத்துல சொல்லுவாரு. அவங்க அத்தைகிட்ட பேசுவாரு, அத்தை நோக்கு ஒரு கதை தெரியுமா, ஒரு ஊர்ல ஒரு எலிச்சவாயன் இருந்தானா, என்ன மாதிரி அவன் தன்னோட பையனை நன்னா படிக்க வச்சு பெரிய உத்தியோகம் பண்ணி வச்சு கல்யாணமும் செஞ்சு வச்சுட்டான். கொஞ்ச நாள் போச்சு, ஒரு பேர குழந்தையும் பிறந்துடுது. அப்பா அந்த நேரம் பார்த்து திடீர்னு எலிச்சவாயன் ரிட்டையர்ட் ஆயிட்டானா, உடனே தகப்பன் மகனுக்கு ஒரு பாரா மரத்துக்கு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி என்ன செய்தானான் தெரியுமா, ஒரு குடிசையை அப்பாவை தங்க வச்சு கஞ்சி குடிக்கிறதுக்கு அவன் கையில ஒரு மண் சட்டியை கொடுத்தானா. கொஞ்ச நாள் போச்சு, பேர குழந்தையும் பெரியவன் ஆயிட்டான். பேர குழந்தை ஒரு நாள் ஓடி வந்து தாத்தா கிட்ட, தாத்தா தாத்தா எங்க அப்பா கொடுத்த சட்டியை உடைச்சிடாதே, தாத்தா எங்க அப்பா உனக்கு கொடுத்த அதே சட்டியை தான் நான் திருப்பி எங்க அப்பாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டானா. அந்த மாதிரி செடியும் மரமாத்தான் போறது, அப்ப காய்க்குதா கருகுதான்னு பார்க்காமலையா போயிட போறோம். மெனி ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப் அப்படின்னு அது இங்கிலீஷும் பேசுவாரு. அப்புறம் கடைசியாக ஆஸ்பத்திரிக்கு ஆப்ரேஷன் போறதுக்கு முன்னாடி அவங்க அத்தைகிட்ட கொடுப்பாரு, அத்தை நோக்கு காசிக்கு போறதுக்காக 1000 ரூபாய் கொடுத்தேனோ இல்லையோ, அதை பத்திரமா வச்சுக்கோ இல்லையோ, அதுல இந்த 1000 ரூபாய் என்ன இருக்கு பத்திரமா வச்சுக்கோ, நீ முந்தின்டா உனக்கு தான் முந்தின்டா நேக்கு அப்படின்ட்டு அவரு அவரு பேசுற பேச்சு. அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, எத்தனை கம்பீரமான வேஷம் பிடிச்ச சிவாஜி கணேசனுடைய கழுத்தை நீ அதை பிறகு திருப்பி பாருங்களேன், அந்த இந்த கழுத்து எலும்பே இல்லாத மாதிரி ஸ்பிரிங் மாதிரி ஆடும் சார். அது ஏன் அப்படி அப்படியெல்லாம் கவனிச்சிருக்காரு ஏதோ ஒரு பிராமணர். அதனால ஒரு எந்த நடிகரும் உலகத்தில எந்த விதமான கதாபதி இந்த மாதிரி ஏற்று நடிக்க முடியாது. நடிப்பதற்குனே ஒருத்தர் பிறந்தார்னா அது சிவாஜி கணேசன்தாங்கிறது என்னுடைய கருத்து. இதுதான் வட்டார வழக்கு. ஆமா, வட்டார வழக்கு மொழி பேசுறதுல ஒரு எல்லாருமே நினைச்சு பாருங்க, கட்டபொம்மன் வர்றது கம்பீரம் என்ன, வியட்நாம் வீட்டுல பத்மநாபய்யர் வர்றது என்ன, அந்த நடை என்ன, காலையில அவர் ஹிந்து பேப்பர் படிக்கிறத பார்த்தாலே பிரமாதமா இருக்கும். சாதாரண மனுஷன் அப்படிங்க ஒரு பெர்ஃபெக்ட் பிராமின் ஆபீசர், டாப் கிரேட் ஆபீசர் எப்படி ஹிந்து பேப்பர் படிப்பாங்களோ அதை அப்படியே படிச்சு கட்டுவார். அழகு அழகு, ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. நீங்க உண்மையா அற்புதமா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வசனங்கள் சொன்ன வசனங்கள் எல்லாம் எவ்வளவு பொருத்தமான வசனங்களாவும் இருக்கு. நம்மளுடைய வேலையை அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தானாக்கா அப்புறம் மத்தவங்களுடைய இதை எப்படி கவனிக்கிறது அப்படிங்கிறது இல்லையா. இங்க இப்ப தமிழ் துறை நாங்கள் உருவாக்குறது கூட இந்த ஒரு சொல் தான் காரணம். இந்த தமிழ் துறைய லண்டன் யூனிவர்சிட்டி எஸ்ஓஎஸ்ல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு கடமை எங்களுக்கு என்னன்னாக்கா, வரும் தலைமுறைகளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அந்த நோக்கம் அந்த நீங்க சொன்ன அந்த வசனத்திலேயே தெரிகிறது எங்களுக்கு. வீரப்பாண்டிய கட்டபொம்மன் தான் உங்களுடைய ஆரம்பம், அது உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் பத்தி நீங்க சொன்னீங்க. அதுல அந்த வானம் பொழிகிறது பேசுங்கன்னு சொன்னீங்கன்னா இங்க நீங்க பிச்சு உதறிடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எனக்கு அது வேண்டாம். அது இல்லாம அந்த படத்துல வேற ஏதாவது ஒரு சிறப்பான வசனம் உங்களால பேசி காட்ட முடியுமா? அதாவது அந்த ப்ரோமோ வீடியோல கூட நான் சொன்னேன், சிவாஜி நடிகரம் சிவாஜி கணேசனுடைய வசனத்துல வந்து அனல் புனல் கனல் தென்றல்லாம் வரும், அது அத்தனையும் கலந்து பேசியிருப்பாரு. அவர் மந்திரிய கண்டிக்கிற அந்த காட்சியில மந்திரி ஒரு தவறு செஞ்சிருப்பாரு, அந்த தவறு தான் கட்டபொம்மன் மேல பிரிட்டிஷ்காரங்க சார்ஜ் பண்றதுக்கு வழிவகுக்கும். அந்த காட்சியில ஜெமினி கணேசன் தான் அந்த வில்லன் கேரக்டர் நடிப்பாரு. அப்போ அவர் ஆரம்பிப்பாரு, வரி கொடுக்கவில்லை என்ற வழக்கமான பாடலை குறித்து கவலைப்பட ஏதும் இல்லை, ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் வெள்ளையர்கள் சேமித்து வைத்திருந்த நெல்லை கொள்ளையடிக்கவும் காவலாளியை கொலை செய்யவும் நமது மந்திரியாரே காரணமாக இருந்தார் என்பது எழுதியிருப்பதுதான் எனக்கு புரியவில்லை. எழுதியிருப்பவன் அவனோ இவனோ அல்ல அதிகாரி, கலெக்டர் லூஷிங்டன் ஏனையா ஓலை தாங்கி வந்தவரே, இறந்தவர்களில் முக்கியமானவர் யார், எங்கள் கோட்டை காவல் தலைவர் பாண்டித்தேவர் குண்டர்களால் கொலை செய்யப்பட்டார், அதுதான் அநியாயம். மந்திரி சொல்வாரு, என்னப்பா அநியாயம், படுகாலத்திலே ஒப்பாரியது. அதுதானே கேட்டேன், வீர போராளவாது, அதில் யார் மடிந்தால் என்ன, தானாதிபதி சிவசுப்பிரமணியம் பிள்ளை அவர்களே, நீவீர் சினம் காக்க. அரசே என்ன ஆச்சரியக்குறி, உணவு தானியத்தை முடக்கி ஊர் பஞ்சத்தை வளர்த்து கொள்ளை லாபம் கண்டாரை கண்டிக்க போய் நீரே கொள்ளையடித்து கொலை செய்தீர் அல்லவா, இன்று எதிரிகள் நம்மை ஏளனம் செய்யும் அளவுக்கு வைத்து விட்டு அல்லவா, இத்தனைக்கும் உமக்கு உதவியது மந்திரித்தனம் பதவி என்ற மதுபோதை அல்லவா, ஏன் பேச்சில்லை, தலை கவிழ்ந்து விட்டது, கணம் இறங்கி விட்டது, நான் வறண்டு விட்டது, போதும் அண்ணா போதும், என்னை மன்னித்து விடுங்கள்,
என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. நான் மன்னிப்பது சுலபம் அமைச்சரே, ஆனால் சூழ்நிலை புரிகிறது உமக்கு. அமைதி நிலவிய காலோட்டத்தை அறிவோடு காக்க வேண்டிய மந்திரி புயல் புகச்செய்தது சகிக்கக்கூடிய காரியமா பிள்ளை அவர்களே? போருக்கு பயப்படும் பேச்சா என் பேச்சு? நேர்மை போரால் போரானால் தோல் புரித்து நிற்கும் இன்னரும், ஆனால் எதிரி குற்றவாளி கூண்டிலே நிறுத்துகிறான் நம்மை. நமது தலை அங்கே நிமிரவில்லை, நம்முடைய நீதியும் செத்ததங்கே. இப்படி ஒருவன் உலகத்துக்கு பறைதாற்றம் விடுத்து அதனால் வெறிப்போர் மூண்டது, அமைதி அழிந்தது, மக்கள் மடிந்தனர், நாட்டை காக்கும் மந்திரியின் பெயர் ஈனப்பட்டதால் இத்தனை இன்னல்களும் ஏற்பட்டது என்று வருங்கால சரித்திரம் கூறப்போவே. ஆனால் அது நம்மை புகழை வாழக்கூடியதால் இதை நான் மன்னிப்பதா மந்திரியாரே? மக்களால் நீர் வாழ வேண்டியது போய் உம்மால் மக்கள் வாழ்வதாக நினைத்த உம்படி சிறுமைத்தனம் செய்த செயல் அல்லவா இது? என்ன என்ன எனது துளிப்பு அடங்குவதாக இல்லையே? கைமத்தனத்தை கட்டவம்மன் சகித்து சலுகையும் காட்டினான் என்ற இழிச்சொல்லுக்கு நீர் ஆளாக்கியது நீர் ஆற்றிய தொண்டிலெல்லாம் பெரும் தொண்டாக இருக்கிறது பிள்ளையவர்களே, பெரும் தொண்டாக இருக்கிறது. அது உம்மால் நான் அதே வழிதான் பெரிய என்றால் அவ்வாறே நடந்ததாக இருக்கட்டும் மந்திரியவர்களே, அவ்வாறு நடந்ததாக இருக்கட்டும். இல்லை மன்னா இல்லை, என்னால் இந்த அரசும் அவனையும் கலங்கப்பட தேவையில்லை. அந்த அண்ணியின் கடிதத்திற்கு கட்டளையிட்டபடி என்னை அவனிடம் ஒப்படைங்க, அவன் உன்னை அரெஸ்ட் பண்ண வருவான். அச்சுவாஜி அந்த பக்கம் திரும்பிட்டேன். ஓலை தாங்கியே, என்ன இரும்பு இதயமடா உனக்கு? கட்டபொம்மனின் அரசவையிலே அவன் கண் முன்னே அவன் மந்திரியை சிறை செய்து அண்ணியனிடம் ஒப்படைத்து உனக்கு வேண்டிய பதவி உயர்வு பெற்றுக் கொண்ட துடிக்கிறாய். மாற்றானுக்கு நம்ம அவரை காட்டிக் கொடுப்பதை விட மரணம் வருவதே மேல். நிற்காதே, போ வெளியே அப்படின்பாரு. அது காட்சியா பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதம் இருக்கு. இப்ப நான் ஏதோ இந்த ஆள் இல்லாத கரும்பு இல்லாத ஊர்ல ஆள் இல்லாத ஊர்ல கொஞ்சம் இதற்கு நான் எழுப்ப போய் சக்கரம் சொல்லுவாங்களே, அது மாதிரி ஏதோ சிவாஜி பார்த்து மேல்நாட்டில் நீங்க சொல்லும் போதே அந்த காட்சியெல்லாம் அப்படியே மனதுல இருக்கிறது. அப்படியே வந்தாருப்பா, ரொம்ப ஒரு பக்தன், சிவாஜியோட பக்தன் கிடைச்ச ஒரு சிறிய வெற்றியா நான் நினைச்சுக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. சரித்திர படத்தில் சிவாஜி கணேசன் வசனங்கள் அவர் அப்படி கோடியை நீங்கள் கோடி காட்டினீர்கள், ஆனால் கோடியையே காட்டலாம், அது உண்மைதான். சமூக படத்தில் குறிப்பிட்டு கூறும்படியாக ஏதாவது படத்தில் பேசியதை சொல்லுங்களேன். இந்த பீம்சிங்கும் சிவாஜி கணேசனும் சேர்ந்து பண்ணின படங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய தமிழ் திரையுலகனுடைய பொற்காலம் சொன்னான். பாகப்பிரிவினை, படிக்காத மேதை, வாழும் படமும் பல படங்கள் சொன்னான். அதுல குறிப்பிட்டு சொல்ல முடியாத வசனம்ச்சுன்னா பாசமலர்ல சிவாஜியும் ஜெமினியும் ஒரு குறுகிய வசனங்கள் தான் அதில் இருக்கும். அதில் ஜெமினி கணேசன் வந்து சிவாஜிக்கு கருத்து வேறுபாடோடு இருப்பார். சில பேர்த்த மில்லிலேருந்து வேலையை விட்டு நீக்கியிருப்பார் சிவாஜி கணேசன். அதுக்காக அந்த அவங்க சார்பாக ஜெமினி கணேசன் பேச வந்திருப்பார். அந்த பேச வந்தவங்கிட்ட சிவாஜி கணேசன் எல்லாத்திலையும் சொல்லுவார், ஜெமினிகிட்ட சொல்லுவார், உன்னை போன்ற சுயநலவாதிகளின் பேச்சை கேட்டு பாவம் ஒன்றுமறியாத இந்த தொழிலாளர்கள் தங்கள் இன்பத்தை எல்லாம் இழப்பதைக் கண்டு உண்மையிலே நான் அனுதாபப்படுகிறேன் அப்படிம்பாரு. யார் சுயநலவாதி? ஒருவருடைய சுகத்திற்காக பல பேர் பாடுபட வேண்டும் என ஏகாதிபத்திய மனப்பான்மை கொண்ட நீ சுயநலவாதியா, அல்லது பலருடைய நன்மைக்காக ஒருவன் வேண்டும் என்று ஏதும் சொல்கிற போது பொதுநலப்பித்தனாகிய நான் சுயநலவாதியா என்பார். பொதுநலம் எது? பொதுநலம் பொறியிலே பலகாரம் வைப்பது எளியை பசியை போக்கலாம், புற்றுக்கு அருகே நின்று மகிழி வாசிப்பது நாகத்தின் காதுகளுக்கு இனிமை புகட்டவான், காட்டுக்குள்ளே குளிபறிப்பது யானை ஓய்வு பெறுவதற்காகவா, வில்லிலே கணையை பூட்டுவது மான்களுக்கு விளையாட்டு காட்டவா, இதையெல்லாம் வேடிக்கை காட்ட நினைக்காதே. இதையெல்லாம் மற்ற பிற துன்பத்தில் இன்பம் காண வேண்ட பேய் வெறி, அந்த வெறிதான் உனக்கு இதற்கு பேர் பொதுநலம் என்று சொல் வருகிறது அப்படின்பாரு. கடைசியில் ஜெமினி சண்டை போட்டு அவரு, நான் பாரு ஸ்ட்ரைக்கை ஏற்பாடு பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனந்த் நில், உன் ஆட்களை எல்லாம் சேர்த்து கொண்டு இங்கே எரியும் மின்சார பல்புகளெல்லாம் அணைத்து விட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இதே இடத்தில் எப்போதும் ஒரு சின்னஞ்சிறு அகல் விளக்கு சுடர் விட்டு கொண்டிருக்கும் அந்த சொற்ப வெளிச்சத்தின் கீழ் இந்த அற்பர்களின் துணையின்றி ஒரே ஒரு உருவம் மட்டும் ஓடியாடி வேலை செய்து கொண்டிருக்கும், அதுதான் நீ குறிப்பிட்ட தொழிலாளி ராஜு. அதை மனதிலே வைத்துக் கொண்டு உன் போராட்டத்தை துவக்கு, உன்னுடைய முழக்கத்தை முழக்கு, கொட்டு மழையென கொட்டு, சென்று வா மூளைக்கு மூளை என்று திட்டு, கெட் அவுட் அப்படின்பாரு. அமைதியா ஒரு சரித்திர இது இல்லாம பேசுவார். இது ரொம்ப ரொம்ப அழகு. அவருக்கு திரைப்படங்கள்ல நிறைய காதலிகள் இருந்திருக்கிறார்கள், ஆனா தமிழ் தான் அவரோட முதல் காதலிங்கிறது நீங்க சொல்ற வசனங்கள்ல இருந்து தெரியுது. அவருக்கு தமிழ் அவரை இந்த அளவுக்கு காதலிச்சிருக்கலன்னாக்க எல்லா வித வசனங்களையும் இந்த மாதிரி ஒரு ஏற்ற இறக்கம் உணர்ச்சி இவ்வளவு அழகாக பேச முடியும்னு சொல்ல முடியாது. தமிழை காதலித்திருக்கேன்.
தமிழ் படிப்பு ஐக்கியராட்சியம் சோயாஸ் யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டன். நிலையான தமிழ் துறையின் தேவை, நிலையான சொத்து. அவருக்கு சிவாஜி என்ற பட்டத்தை பெற்றுத்தந்த அந்த வசனத்தை நீங்க சொல்லல, அது முக்கியமான வசனம் இல்லையா? அதாவது ஓகே, அது வந்து 1945 சென்னையில் 7வது சுயமரியாதை மாநாடு நடந்தது. அப்போ சிவாஜி கண்ட இந்திராஜ்யம் என்ற நாடகத்தில் அவர் அண்ணா அவர்கள் வசனம் எழுதிட்டாங்க. அதை எழுதி ரிகர்சலாம் பார்த்துட்டுமோ, அது முதல்ல எம்ஜிஆர் தான் நடிக்கிறதா இருந்தார். ஆனால் 90 பக்க வசனங்களை பார்த்து விட்டு எம்ஜிஆர் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சார். அவங்க அண்ணனும், நீ இந்த நாடகத்தில் நடிக்க வேணாம், ஏன்னா இது உனக்கு ஒத்து வராத இயக்கம் சொல்லிட்டாரு. அந்த சமயத்தில் நாடகம் அரங்கேற்றம் ஆவதற்கு ஒரு 7 நாட்கள் இருக்கும் பொழுது அவர் சிவாஜி கிட்ட வர்றாரு, அண்ணா கணேசா நீ இந்த நீ மராட்டி சிவாஜியை வேஷம் நீ போடுங்கிறார். என்னன்னா அந்த என்ன சொல்றீங்க அப்படின்னா, போடு அதெல்லாம் அவர் என்ன பண்றது, நீ உன்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 11 மணிக்கு ஒரு 90 பக்க வசனங்களை என் கையில் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு போனாரு. மதிய உணவு எடுத்துட்டு ஓய்வு எடுத்துட்டு ஒரு சாயந்தரம் 6 மணி போல வர்றாரு. அவருக்கு ஒரே நிம்மதி இல்லை. வந்தோடனே கணேசன்ட்ட கேட்குறாரு, என்ன கணேசா அந்த வசனங்களை தான் பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. அண்ணா இப்படி உட்காருங்கன்னு ஒரு நாற்காலி எடுத்து போட்டு, அதுக்கு முன்னாடி வீர சிவாஜி எப்படி நடப்பாரு எப்படி பேசுவாருங்கிறது கணேசனுக்கே தெரியாது. உட்கார வச்சுட்டு அந்த 90 பக்க வசனங்களையும் நடந்து கொண்டே பேசி காட்டியிருக்கார். இதெல்லாம் ஒரு மனப்பாடம் பண்ணுற ஒரு ஃபீல்டு, ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று இருந்துச்சுன்னா யாருமே சிவாஜி கணேசனுடைய சாதனையை முறியடிக்க முடியாது. ஆனால் அப்போ அண்ணா எழுதின அந்த வசனங்கள் எல்லாம் நான் என்னுடைய ஆய்வேட்டில் கொண்டு வந்திருக்கேன். அதை யாரும் பேசி காட்ட முடியாது, நானே அதை ட்ரை பண்ணேன். ஆனால் ஆய்வேட்டில் அதை வைத்திருக்கேன். இதே வசனங்களை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ராமன் எத்தனை ராமன் அடிங்கிற படத்தில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அண்ணா அவர்களுடைய குடும்பத்திலேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு அவர் கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணி எழுதினார். அதுதான் அந்த ராமநாதி படத்தில் அந்த வீரசிவாஜி வசனம். அந்த நாடகத்தில் பெரியார் அவர்கள் கணேசனை கூப்பிட்டு, இத்தனைக்கும் பெரியாருக்கு சினிமா நாட்டியம் நாடகம் எதுவுமே பிடிக்காது. ஆனால் அவரே பார்த்துட்டு, யார் இந்த பையன் இப்படி இப்படின்னு ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, நீ யார் இனி கணேசன், இனிமேல் நீ தான் சிவாஜி கணேசன் பட்டம் கொடுத்துட்டார். அதுலேருந்து தான் இவருக்கு சிவாஜி கணேசனுங்கிற பேரே வந்தது. அதை வந்து ஆமாம், அது கண்ணதாசன் வந்து மாற்றி எழுதினார். அது ராமணத்து ராமநடியில் வந்துச்சு. அது வசனங்கள் கூட ரொம்ப பிரபலமாக தான் இருக்கும், கேட்டிருப்பீங்க. அவர் ஒருத்தன் சொல்லுவார், அரசி தங்களின் முடிசு விட்டு விழாவிற்கு தடை வந்திருக்கிறது. ஏன், மகுடம் தயாராகவில்லையா? இல்லை. பிறகு, காரணம் தாங்கள் தாழ்ந்த ஜாதியாம், அரசியலை அறிய மாட்டீர்களாம், அதனால் முடிசுட்டுக் கொள்ள முடியாதாம். தாழ்ந்த ஜாதி, அரசியலை அறியாதவன் யார்? தானும் நாடும் ஒன்றனவை கண்டு தன்னையே சொந்த மண்ணுக்கு தந்த சிவாஜி மன்னன் தாழ்ந்த ஜாதியாம். மன்னர் குலத்தில் பிறவாதவன், பரம்பரை உரிமை இல்லாதவன், மானம் காக்கும் குடியானவன், மகுடம் தாங்க முடியாதாம். தாத்தாரியா தந்த புறவி ஏறி தாவி வரும் மன்னனை கண்டு வாழ்த்தொழி பரப்பிய மக்கள் அங்கே கோரத்தில் நின்று அதன் சாரத்தை அனுபவிப்போம் என்று காத்து நிற்கும் இந்த புள்ளுருவிகளுக்கு அங்கே அதோ என்னையா யார் என்று கேட்கிறார்கள். அதோ தோர்னா கொட்டிய மரசும் குவிய படையும் எட்டிய வரையும் எழுந்து நடந்து கோட்டை மதிலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி வடைத்து வாழ்க சிவாஜி என்று வாழ்த்துறை வழங்கிய போது ஒகோவென்று எதிரொலித்ததே இந்த கோட்டை தான். அதோ புரந்தர் போகாதீர்கள், படைபலம் அதிகம், கோட்டை முன்னால் தடைகளும் அதிகம், ஒற்றன் தடுத்தான் ஒரு நாள், இருப்பொழிந்தவர் எல்லாம் இல்லத்தில் இருங்கள், கோழைகள் விலக வீரர்கள் வரட்டும், ஏறு முன் ஏறு என எக்காலமிட்டு பகைவர் கலைகளை கனி என கொய்து முரசம் அளித்து நான் கட்டிய கோட்டை இதுதான் புரந்தர். அது கல்யாண் கண்ணீர் விட்டு கதறிய கண்ணீர் பெண்கள், ஐயோ என்று அலறிய குழந்தைகள், முடிவறியாது தவித்த முதியோர் கொடியோர் கையில் சிக்கி கிடந்தனர். பகைவர் பொடிப்பொடியாக போர்க்களம் ஏறி மராட்டிய கொடியை நான் ஏற்றிய கோட்டை இதுதான். என்னையா கேட்டார்கள் நீ யார் என்று, யான் எந்த மண்ணுக்கு சொந்தக்காரனோ, எவன் இந்த மண்டலத்தின் காவலனோ, எவனது நெற்றியில் எப்போதும் இரத்தத்தலகம் திகழ்ந்து கொண்டிருக்குமோ, அவனை பார்த்து வாழ வந்த வஞ்சகர் கூட்டம், மக்களின் மடமையைக் கொண்டே வளரும் கூட்டம், கேலி பேசுகிறதாம் தாழ்ந்த ஜாதி அரசியல் அறியாதவன் என்று. இதுதான் முடிவென்றால், இல்லை எனக்கு முடியென்றால், நான் காத்த கோட்டைகள் வேண்டுமோ, கொத்தளங்கள் வேண்டுமோ, வெற்றி பாட்டு வேண்டுமோ, பரவசம் வேண்டுமோ, கரையான் புட்டன கரு நாகங்களுக்கு சொந்தமோ, அழியற்றும் கோட்டைகள், இடியற்றும் மதில் சுவர்கள், அன்னை பவானி, அன்னை பவானி,
உன் கண்கள் சிவக்கட்டும், மின்னல் ஒளிரட்டும், இடி இடிக்கட்டும், சூறை காற்று மோகட்டும், கொடிமலை பொழியட்டும், கொடியவர்கள் அழியட்டும், கொடியவர்கள் அழியட்டும், கொடியவர்கள் அழியட்டும் அப்படின்னு நான் இதுல கொஞ்சம் அப்படியே எடிட் பண்ணியே பேசினேன். இது பெரிய புரியுது, என்னால புரியுது, புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, அற்புதம் அற்புதம். எப்படி எப்படி எவ்வளவு அழகாக அது அதை நீங்க அப்படியே கொண்டு வரும்போது அப்படி மணி பிரவாகமாக அப்படியே கொண்டு வரீங்க. ரொம்ப 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 நன்றி ஐயா. தங்கப்பதக்கத்துல வந்து அந்த படத்துல அவர் தமிழ் உச்சரித்த விதம் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு கமாண்டிங்கா ஒரு பெரிய ஆபீசர் அந்த தோரணை அந்த அந்த டயலாக் டெலிவரி என்று சொல்லுவார்களோ அந்த அது அற்புதமா இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். தங்கப்பதக்கத்துல அவர் சௌத்ரி அவர் மகன் வந்து சமூக விரோத செயல்கள்லாம் ஈடுபட்டு இருப்பாரு. ஒரு நாள் அவர் மகன் வேலை பார்க்குற பேங்க்லயே 2 லட்ச ரூபா களவு போயிருக்கும். தகவல் வந்து விசாரிக்க வந்திருப்பாரு. விசாரிக்க வந்தோடனே அவர் வரிசையா எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அவர் கம்பீரமா நடந்து வருவாரு, கையில அந்த பிரம்பு வச்சிருப்பாரு. வந்து நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறீங்க? 5 வருஷமா. கேஷியரா தானே? ஆமா. அடுத்து அவர் பெத்த மகன் நிப்பார், அவரை பார்த்துட்டு கேட்பாரு, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்பாரு. ரொம்ப பிரமாதமா ஒரு ஒரு சின்ன துளி கூட நான் மற்ற மகன்கிட்ட பேசுறோம் அப்பாவை பேசுறோம்ங்கிறதா இல்லாம உங்க பேர் என்ன? அவர் ஸ்ரீகாந்த். ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு அதிகமா குற்றவாளிகளுடைய பேர் தான் தெரியும். அந்த வகையில என் பேர் உங்களுக்கு தெரியாது. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? அவர் ஸ்ரீகாந்த் பதில் சொல்லாம இருப்பார். என்ன சத்தத்தை காணா, இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? ஆன்சர் மீ. பம்பாய் ஜூவனியல் ஸ்கூல்ல நான் சில வருஷங்கள் இருந்தேன். அங்க போற அளவுக்கு என்ன தவறு பண்ணீங்க? இரக்கமே இல்லாத ஒருத்தனுக்கு மகனா பிறந்ததை தவிர இவர் எந்த தவறும் செய்யல சார். உங்க சொந்த விஷயங்கள் எல்லாம் எஸ்வி சௌத்ரி கேட்கற தயாரா இல்லை சார் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் எவ்வளவு நாளா இங்க வேலை செய்யுங்க? 1 மாசமா. இந்த வேலையில உங்களை சேர்த்து விட்டது யாரு? உங்க தகப்பனாரா? நோ, என்னுடைய தனிப்பட்ட முயற்சி. என் சொந்த விஷயத்துல என் தகப்பனார் எப்படியுமே தலையிட மாட்டாரு, நானும் அதை விரும்ப மாட்டேன். வெரி குட், வெரி குட். அதிர்ஷ்டத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கிடையாது. என்னுடைய சொந்த உழைப்பு தான் எனக்கு நம்பிக்கை. அப்படியா? இந்த பேங்க்ல கூட யாரோ சொந்த உழைப்புல இந்த திருட்டை நடந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் சுத்தி உழைச்சு கேட்கறீங்க? மிஸ்டர் ஜெகநாத், பிளீஸ் பிளீஸ் உணர்ச்சி வசப்படாதீங்க. உங்க சுவாவம்னு நினைக்கிறேன். சரி, உங்க நண்பர்கள் யாராவது உங்களை பார்க்க வந்தாங்களா? நண்பர்கள் தான் உங்களுக்கு வேண்டிய நண்பர்கள். பாம்பேல இருந்து வந்த நண்பர்கள் யாராவது வந்தாங்களா? ஆமா, வெள்ளிக்கிழமை ராஜாமணி ஒருத்தர் வந்தார். என்ன விஷயமா வந்தார்? அதெல்லாம் எப்படி சார் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? ஓகே ஓகே. மிஸ்டர் ஜெகநாத், இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் நீ எங்கேயும் வெளிநாடு போக மாட்டீங்களே? இல்லை சார், எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் மேலே ரொம்ப பிரியம். பக்கத்து ஊருக்கு கூட தனியாக அனுப்ப மாட்டாங்க. அப்படியா? ஆனால் வேலூருக்கு போகிறதா இருந்தால் தான் தனியாக தான் போக வேண்டியிருக்கும் அப்படின்பாரு. என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் இந்த ஆஃபீஸ் விட்டு வெளியே போடணும். அந்த வேலூருக்கு சொன்னோடனே அவன் துடிச்சு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு கம்பீரமாக அந்த அவர் பேசுறது நடக்கிறதும், அப்புறம் வீட்டில் வந்து அவன் மகனுக்காக உடஞ்சி அழுகிறதும், இதெல்லாம் அதில் அந்த போலீஸ் ஆஃபீஸராக இவர் வேற எந்த அந்த சிமிலாரிட்டி வந்து எந்த எந்த படத்துலையும் மிலிட்ரி ஆஃபீஸர் அவர் ஒரு பார்த்தா பேசியிருந்தார், அது வேற ஸ்டைலில் பேசுவார். இப்படி ஒவ்வொன்றும் மாறி மாறி பேசக்கூடிய ஒரு ஆற்றல் நடிகர் நம்ம சிவாஜி கணேசனுக்கு மட்டும் இருந்தது. நாங்கள் உங்ககிட்ட எவ்வளோ மேக்ஸிமம் எத்தனை கறக்கணுமோ அதை கறந்துடலாம்னு முடிவு பண்ணி விட்டோம் நாங்க இன்னைக்கு. நாங்க வந்து இப்ப வந்து சமூக படத்தை பத்தி சொல்லிட்டீங்க, சரித்திர படத்தை பத்தி சொல்லிட்டீங்க, இதிகாச படங்கள் அதை பத்தி நீங்க சொல்லலையே, புராண படங்கள் அதுல எப்படி பேசிருக்காரு? அதுல எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமானது திருவிளையாடல் தான். திருவிளையாடல தர்மியா நடிச்ச நாகேஷ்க்கு பாட்டு கொடுத்து விடுவாரு சிவபெருமான நடித்த சிவாஜி கணேசன். அவர் போயிட்டுக்கிட்டு நான் வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற டைலாக் அது தனி. ஆனால் ஒரு அனல் புறக்க வந்து நம்ம இவர்கிட்ட வந்து பேசுவார், நக்கீரன்ட்ட. அந்த 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 சபையில் வந்து அவர் நிற்கிற ஸ்டைலே இடுப்புல கை வச்சுக்கிட்டு, இப்புலவன் கொண்டு வந்த பாட்டு இச்சபையில குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏக வசனம் வேண்டாம். அவை அடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரமும். இது அரச சபை என்று, தமிழ் பெருச்சபை. இங்கே சகலருக்கும் சகல உரிமை உண்டு. அதனால் தான் தர்மி கொண்டு வந்த பாட்டிலே தவறு கண்டீர்களோ? ஆம், நக்கீரன் சொல்வார். பழுதுள்ள பாட்டாயிருந்ததால் பரிசுக்கு அருகதையில்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரன். ஆ, கீரனா?
தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் என்ற ஆணவத்திலேதான் பாட்டிலே குறை கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை இயற்றியது யார்? யாம் யாம் இயற்றினும் எழுதிய நீர் வராமல் இன்னொருடன் கொடுத்து அனுப்பியது காரணம் அது நடந்து முடிந்த பிரச்சனை, தொடங்கிய பிரச்சனைக்கு வார். புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது, அனைத்தும் அறிவும். அதுபட்டுமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து விட்டால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்று அர்த்தமா? அது பற்றி யாம் குற்றம் கூறக்கூடாத. கீரன் என் பாட்டிலே குறை கூறுகிறான், கூறும் கூறும் கூறி பாரும். அதுக்குள்ள பாண்டியமன்னன் தலையிட்டு, புலவர்களே சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சக்தி தேவைதான், ஆனால் அது சண்டையாக மாறிவிடக்கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து, அதை மாற்ற யாராலும் இயலாது. பொறுத்து பாரும் நக்கீரரே, எமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டீர்? சொற்றுவையலா அல்லது பொருட்சுவையலா? சொல்லில் குற்றம் இல்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளில் தான் குற்றம் இருக்காது. என்ன குற்றம்? எங்கே நீர் இயற்றிய செயலை சொல்லும். குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெளிய நட்பின் மயிலியல் செறியை ஏற்றவை, அறிவ குந்தலின் அறியவும் உளவோ, நீ எறியும் பூவே, இதுதான் எமது செய்யுள். உமது செயலின் கருத்து தலைவன் தலைவனின் காதலியை மெய் மறந்து, அவளது கூந்தலில் வரும் நறுமணத்தை புகழ்ந்து வண்டை நோக்கி பாடுவதாக செயல் அமைத்திருக்கிறேன். அந்த செயலின் உட்கருத்து மலர்களிடத்திலே உள்ள மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் இம்மங்கையின் கூந்தலை விட அதிக மனம் உள்ளது உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்கிறேன். இப்பாட்டிலிருந்து எமது மன்னவருக்கு தாங்கள் கூறும் முடிவு புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தலின் மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது, நக்கீரன் சொல்வார், ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாவி திரவியங்களை பூசிக்கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடி கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர, பிறப்பில் இருந்த வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலில் மனம் கிடையாதோ? கற்புக்கரசி பெண்களுக்கு கூட கூந்தலில் மனம் இயற்கையிலே செயற்கையிலே அன்று இயற்கையிலே இருக்க முடியாது. தேவலோக பெண்களுக்கு ஈரோடு 14 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். பாக்களை இயக்கும்போது நாக்கிலிருந்து உழவுகின்றாலே பாரதி, அவளுக்கும் அதே நிலைதானோ? கலைமகள் என்ன, நான் அன்றாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாரே அன்னை மலையவன் உமையவன், அவனுக்கும் அதே விதிப்படிதான். உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக உனது தமிழின் மீது ஆணையாக, எனது தமிழ் புலமின் மீது ஆணையாக, நக்கீரா நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? பார்த்துவா நெற்றிகளை பார்த்தோமே ஆண்டவா, புலவரே நீரே முக்கன் முதல்வனையும் ஆகுக. உமது நெற்றியிலே ஒரு கண் கட்டிய போதிலும், உமது உடம்பில் நாம் கண்ணாகி சுற்ற போதிலும், குற்றம் குற்றமே, நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரன் வாதாடுவார். உன்னையோர் சொல்லுவார், அங்கம் புழுதிபட அருவாளி நெய்பூசி, பங்கம் படபரண்டு கால் பரப்பி, சங்கதனை கீர் கீரன் அறுக்கும் நக்கீரனோ, எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சங்கருப்பது எங்கள் குணம், சங்கரனாருக்கு ஏது குணம்? சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணேல் முன்போல் இறைந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா அப்படி எரிச்சிடுவார் நக்கீரன். இது திருவிளையாடு சரஸ்வதி சபதத்துல இந்த கோவிலுக்கு வருவாங்க கேஆர்ஜி செல்வாம்பியா அரசியா அப்படியே வந்து இவரு தெய்வம் இருப்பது எங்கே அப்படிங்கிற பாட்டை பாடி முடிச்சிருப்பாரு. அந்த அம்மா கிட்ட வந்து நல்ல பாட்டு, சிறந்த குரல், உயர்ந்த கருத்து, நன்றி. இப்பாட்டை இயற்றியது நான் தான், இதற்கு இசையமைத்தது அதுவும் நான் தான், மிக்க மகிழ்ச்சி. புலவரே உம்மை மனமாற பாராட்டுகிறேன். ஆள் இல்லாத ஊர், அழகில்லாத மங்கை, புகழில்லாத புலவன், இசையில்லாத பூஜை, இவை அனைத்தும் பயன்படாது என்பார்கள். என்ன அமைச்சரே, உண்மை அரசி உண்மை. என் அதிர்ஷ்டத்தின் காரணமோ என்னவோ, நான் பட்டத்தை ஏற்று தெய்வத்தை தரிசிக்கும் ஒரு வேளையில் தெய்வீக கானத்தையும் கேட்க முடிந்தது. என் இதயம் குளிர்ந்தமைக்கு இப்புலவருக்கு ஏதேனும் பரிசு கொடுக்க முடிவு கட்டியிருக்கு. தங்கள் சித்தப்படியே செய்யுங்கள் தேவி. புலவரே நான் அரசியானதும் முதல் முதலில் கொடுக்கும் பரிசு இது. நானே அகமகிழ்ந்து கொடுக்கிறேன் என்றால் இதற்கு விலைமதிப்பே கிடையாது. பெற்றுக்கொள்ளும். ஆண்டவனின் தொண்டுக்கு கூலி வாங்கும் பழக்கம் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது. அதை தாங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவனும் அரசும் ஒன்று என்பதை தாங்கள் படிக்கவில்லையோ? அனைத்தும் படித்திருக்கிறேன், ஆனால் ஆண்டவனுக்கு சமமாக நிற்கும் பக்குவத்தை தாங்கள் இன்னும் அடையவில்லை என்று நினைக்கிறேன். காரணம், பேச்சில் துணியில் ஆணவம் கலந்து விட்டது. எப்படி? அரசுக்கு அணிகலன் அன்பும் அடக்கமும். அதை முதலில் ஆண்டவனிடம் வேண்டி பெற்றுக் கொள்ளுங்கள். சுவையான பேச்சு, நன்றி. பரிசு விலை மதிப்பற்ற பொருள், தங்களிடமே இருக்கட்டும். புலவரே இது ஆலயம்,
அரச சபை அல்ல. அப்படியா? அப்படித்தான். வருகிறேன், வணக்கம் அப்படின்னு சொல்லி. அழகு அழகு. கர்ணன் பத்தி சொல்லுங்க சார். கர்ணன்ல வந்து அது அது வந்து சிவாஜி கணேசன், என்னை பொறுத்தவரை சிவாஜி நடிச்சின படங்களே ஒரு ஹெவியான கேரக்டர்னா கர்ணன் தான். அதுல வந்து ஒரு சின்ன இதுதான், நம்ம நேரத்தின் அருமை கருதி அந்த இந்திரன் வருவார், கவச குண்டலத்தை அதை தானமா பெற்றுக்கொள்வதற்காக இந்திரன் கர்ணன்ட்ட வருவார். அவன் வந்து நின்னு அவர் அங்க ஆயிரம் கரங்கள் நீட்டின் இந்த பாட்டு முடிஞ்சோன்ன அந்த சூரிய பகவான் தோன்றி கர்ணன்ட்ட சொல்லுவாரு, கர்ணா வந்திருப்பவன் இந்திரன், உன்னுடைய மார்பு கவசத்தையும் உன்னுடைய குண்டலங்களையும் யாசகம் கேட்க வந்திருக்கிறான், அதை கொடுத்து விடாதே, அது உன்னிடம் இருக்கும் வரை யாரும் உன்னை எது அழித்து விட முடியாதுன்னு சொல்லி அனுப்புவார். அதை கேட்டுட்டு வர்ற இருந்த கர்ணன் இருந்தாலும் அவருக்கு தான் தானம் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது. அவர் வந்து அந்த இந்திரனா நடிக்கிற ராம்தாஸ் பார்த்து ஒரு மாதிரியா சிரிப்பார். அவன இந்திரன் கேட்பாரு, இந்த சிரிப்பு ஏமாற்றத்தை தருவதாக இருக்கிறதா, இரக்கத்தையும் காட்டுவதாகவும் இல்லை, ஏதோ ஒரு அச்சத்தை தருகிறது. அச்சம்? இதை நான் நம்பவில்லை. காரணம், பயம் கொண்டவராக உண்மை நான் நினைக்கவில்லை. எதனால் அப்படி சொல்கிறீர்கள் மன்னா? தள்ளாடிய தேகம், தள்ளாடாத நோக்கம், பொய்யான நடிப்பு, அதில் அடங்கி இருப்பது மெய்யான பிடிப்பு. நடிப்பா? என்ன கூறுகிறீர்? நான் கொண்டது வேஷமா? என்னிடம் வேற வேஷம் வேண்டுவதில்லையே. இருந்தும் ஈடுபட்ட செயலின் தன்மை அப்படி அப்படி பொய்யுடம்பை போர்த்தி வர தூண்டியுள்ளது. கர்ணா, தேவேந்திரன் விண்ணுலக அதிபதி. தேவேந்திரா, தேவேந்திரா, இது என்ன சோதனை? இல்லை என்ற சொல்லையே அறியாத இந்த மனிதனும் தெய்வம் தோன்றினால் போதுமே, உயிரின் கொடுக்க தயங்க மாட்டேனே. கேவலம் இந்த உடலை பிடித்திருக்கும் இந்த சிறு உரையை கொடுக்கவா? நான் மறுத்து விடுவேன். இதோ அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை அறுத்து கொண்டு வந்து அதை கொடுப்பாரு. புராணங்கள் என்ன? ஆமா, நிறைய பேசியிருப்பாரு. வேற ஏதாவது கேளுங்க. நாங்க நம்ம நவரசத்துல ஒரு ரசத்தை தான் ஒண்ணும் பாக்கி வச்சிருக்கேன் நான். அதையும் நான் கேட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கு. ஆதலினால் காதல் செய்வீர் மானிடரே, அகுதன்றோ இவ்வுலக தலைமை இன்பம் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்காரு. சிவாஜி பேசின காதல் வசனங்கள் அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறீங்க. அதுல அந்த 54 நினைக்கிறேன் இல்லற ஜோதிங்கிற படத்துல அனார்கலி வசனத்தை எழுதியிருப்பாங்க. அதுல ரெண்டு லைன் இப்ப சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மத்த இன்னும் ரொம்ப குறிப்பிடத்தக்க வசனம் சொல்றேன். அதுல அது அனார்கலிக்கு கல்லறை கட்டிய பிறகு ஓடியாருவாரு சலீம், மறைந்து விட்டாயா என் மாசற்ற ஜோதி மலையே, பெண்ணின் பெரும்பொருளே, பேரழகின் இருப்பிடமே, சிரித்து செழித்த உன் சிங்கார முகத்தை எரித்து கிடக்க மனமின்றி கல்கொட்டி மூடி மறைத்தனரோ, கல்லினும் கூடிய மனமுடையோ, அனார்கலி அனார்கலி அப்படின்னு பேசுவார். ஆனா அந்த காதல் வசனங்களிலே இன்னைக்கும் வயசானவங்கள் இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளமையான வயதுடையவர்கள் மறைக்கும் ரொம்ப ரசிச்சது. இன்னைக்கு ரசிச்சுக்கிட்டு இருக்கிற வசனம் வந்து வசந்த மாளிகையில அவர் பேசுற காதல் வசனம் தான். அதுல அவர் சொல்லுவாரு, அந்த மாளிகையை கட்டி தன்னுடைய காதலியான வாணிசிலை கூட்டிட்டு அங்க வந்து அவர் ஆரம்பிப்பார். என் காதல் தேவதைக்கு நான் கட்டியிருக்கின்ற ஆலயத்தை பார், என் உள்ளத்திலே படர்ந்திருக்கும் முல்லை கொடிக்கு நான் அமைத்திருக்கின்ற பந்தலை பார், என் இதய சாம்ராஜ்யத்தின் தலைவியின் கட்டி ஆற்றி ஆரம்பமாக போகும் அன்பு மாளிகையை பார், என் கண்களை திறந்து விட்ட காதல் தெய்வம் காலமெல்லாம் கழித்திருக்க நான் கட்டிய வசந்த மண்டபத்தை பார், வானத்தின் நில நீராட இறைவன் மேகத்தை படைத்தான், என் வாழ்வின் நில நீராட இந்த பொய்கையை படைத்தேன், இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை, இது சமாதி அல்ல சன்னதி, ஆண்டவன் மட்டும் பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தான், ஆகாயத்திலே மின்னிக் கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களையும் எடுத்து வந்து இங்கு தோரணம் கட்டி தொங்க விட்டிருப்பேன், வானத்து நிலவை பறித்து வந்து இந்த வசந்த மாளிகைக்கு வண்ண விளக்காக அமைத்திருப்பேன், என்ன செய்வது, எனக்கு அந்த சக்தி இல்லையே, சக்தி இல்லையே அப்படின்னு அவரு பேசின வசந்த மாளிகையுடைய அந்த காதல் வசனங்கள். இதுதான் ஒரு சிறப்பான விஷயங்கள், அற்புதமான வசனம். தமிழ் படிப்பு ஐக்கிய ராஜ்யம் சோயாஸ் யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டன். நிலையான தமிழ் துறையின் தேவை, நிலையான சொத்து. சமீபத்தில் மறைந்த திரு எஸ்பிபி
எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சிவாஜிக்காக பாடிய முதல் பாடல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து எஸ்பிபி எம்ஜிஆர் அவர்களுக்காக பாடி ஆயிரம் நிலவா ரொம்ப ஹிட் ஆனவுடனே எஸ்பிபி அந்த பாட்டை கேட்டுட்டு சிவாஜி அண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கு, அருமையாக பாடியிருக்கான் அவன் புதுசாக வந்த பையன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் காலப்போக்கில் எஸ்பிபியை வந்து சிவாஜி கணேசன் நடித்த சுமதியன் சுந்தரி படத்திற்கு பாடுவதற்காக அழைத்திருக்காங்க. இவர் சிவாஜி கணேசனுக்கு வந்தோடனே கேட்டோன்னே எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நேராக எஸ்பிபி பாடுற அந்த எங்கே வேற எங்கேயோ ஷூட்டிங்கில் வந்திருக்காரு, அங்கே வந்திருக்காரு. பார்த்தோன்னே அவர் எஸ்பிபிக்கு நர்வஸ் ஆயிடுச்சான், என்ன இப்படி அவர் இங்கே வந்துட்டாருன்ட்டு. வந்தோடனே உன் பேர் என்ன தெலுங்குலேயே கேட்டிருக்காரு, எனக்கு தெலுங்கு தெரியண்டா அப்படின்னு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, சரி எனக்கு தான் பாடப்பெரியா சும்மா பயப்படாமல் பாடுன்னு சொல்லிட்டு அந்த டேக் அப்போ அவர் உட்காந்து எஸ்பி பாலசுப்ரமணியத்துடைய அந்த பாடி லாங்குவேஜ் அவர் எந்தெந்த லைனில் மேலே போகும்போது எப்படி இப்படிலாம் அவர் கை கால் தலையெல்லாம் ஒரு மாதிரி வருதோ அதெல்லாம் பார்த்துட்டு போயிருக்காரு. போகும்போது சொல்லியிருக்காரு, உன்னுடைய இயல்பாகவே நீ பாடு, தொடர்ந்து ஆறு டேக் ஆயிடுச்சான், நீ இயல்பிலே பாடு, எனக்காக பாடப்போறோம்னு இந்த மாதிரி ஒரு கூச்சப்பட்டு பாடாத, நீ எப்படி பாடுறியோ அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னுடைய பாடி லாங்குவேஜை மாற்றிக்கிடுவேன். ஏற்கனவே இவர் வந்து பராசக்தியில சிஎஸ் ஜெயராமன் தானே இவருக்கு முதல்ல குரல் கொடுத்தவர். குரல் கொடுத்த பிறகு 1954 தூக்கு தூக்கி படம் வந்தோடனே மதுரையிலேருந்து வந்து இளைஞன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, இவர் மதுரை இளைஞன் நல்லா பாடக்கூடியவர் சொன்னோன்னு அப்படியா ஒரு பாட்டு பாட சொல்லுங்க கேட்போன்ருக்காரு. அவர் ரெண்டு மூணு பாட்டு பாடியிருக்காரு டிஎம்எஸ், ஏறாத மழை நிலை பாடியிருக்காரு, பெண்களை நம்பாதே கண்களை பெண்கள், இதை கேட்டனே சிவாஜி கணேசன் ஒரு பொறி தட்டியிருக்கு, இந்த குரல் வந்து நம்ம குரல் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு தான் அது டிஎம் சவுந்தரராஜன் அவர் உள்ள ஏத்திட்டார். அப்படி தன்னை பாடகருக்கு ஏத்தபடி தன்னுடைய உடல் மொழி திறனை மாற்றக்கூடிய ஆற்றல் அநேகமாக சிவாஜி கணேசனுக்கு மட்டும்தான் இந்தியாவில் இருந்தது, ஏன்னா வெளிநாட்டு படங்களிலும் பாடல்கள் கிடையாது. அந்த அப்படி இருந்தனால எஸ்பிபிக்கு அவர் பாடின பாட்டு தான் கொட்டு வைத்த முகமும் பாடலை பாடினார். அது பிறகு எஸ்பிபி க்ளோஸா பழகினதான் அவர் சொல்லியிருக்காரு. அருமை அருமை, நீங்களே மிக அழகாக பாடுவீர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்களுக்காக ஒரு ஒரு பாட்டு நீங்க பாடுங்க, ஏன்னா அது கேட்கறது அப்படியே பேசத்தான் கூப்பிட்டீங்க. இது மாதிரி ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல உங்களுக்கு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா. மன்னவர் பணியேற்கும் கண்ணன் உன் பணி செய்ய, உன்னடி பணிவானடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. அற்புதம் சார், அற்புதம் அற்புதம் அற்புதம். இந்த கர்ணன் படம் ஒரு
இந்த என்ன சொல்றது, இது ஒரு இந்த படம் நமக்கு சிவாஜி மூலமா கிடைத்ததே மிகப்பெரிய பெருமை, தமிழுக்கு கிடைத்த பெருமை, தமிழ் திரைப்பட உலகிற்கு கிடைத்த பெருமை. அந்த படத்துல வந்து கடைசி கேள்வியா கேட்கிறேன், கண்ணதாசன் பகவத்கீதையின் சாராம்சத்தை வந்து அவ்வளவு பெரிய இந்த பகவத்கீதையை தமிழ் என்னும் கருவி கொண்டு ஒரு அது எத்தனை அத்தியாயமோ அத்தனை வரிகள்ல சுருக்கி கொடுத்துருப்பாரு, அது அது மட்டும் கொஞ்சம் அந்த அந்த அதை கொஞ்சம் பாடி காமிக்க முடியுமா? ரொம்ப அழகான பாடல் அது. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே மானிடர் ஆன்மா மரணம் எய்தாதே, மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய், கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய், காண்டீபம் நழுவ விட்டாய், மன்னனும் நானேன் மக்களும் நானேன் மரம் செடி கொடியும் நானே, சொல்பவன் கண்ணன் சொன்னவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழே, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே, கண்ணனே காட்டினான் கண்ணனே சாட்டினான் கண்ணனே கொலை செய்கின்றான், காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க, பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம், தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. அருமை 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 ஐயா, உங்களுடைய நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு 15 படங்கள் பார்த்த திருப்தி உடனடியாக கிடைத்தது, மிக மிக அருமை. இது உங்களை போன்றவர்கள் இந்த இந்த மாதிரியான விஷயங்களை இத்தனை இதற்கான எத்தனை ஆராய்ச்சி தேவை என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கு எல்லாவித நலன்களும் அந்த சிவாஜி என்னும் மாபெரும் சக்தி உங்களுக்கு கொடுக்கட்டும், மிக்க அருமை. சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாமல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று ஈழத்து கவி சச்சிதானந்தன் வரிகளின்படி, தமிழ் இனத்தில் பிறந்து தமிழ் கற்காமல் இருப்பது கூடாது, தமிழ் கற்பது அவசியம் என்ற கொள்கையின் அடிப்படையில் நல்லதொரு பணியை துவக்கியுள்ள இந்த தமிழ்துறை SOS லண்டன் யூனிவர்சிட்டி அமைப்பிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் படிப்பு ஐக்கியராஜ்யம் சோயாஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன். நிலையான தமிழ் துறையின் தேவை, நிலையான சொத்து,